அனைவருக்கும் வணக்கம். உங்களை ஆரஞ்சு கண்ட்ரி சிக்கன் ஃபார்ம் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் கேட்டிங்க அப்படின்னா, கோழிகளுக்கு குடற்புழு நீக்கம் எப்படி நீக்குவது அப்படிங்கறதாங்க பார்க்க போறோம். ஸோ கோழிகளுக்கு கட்டாயம் குடற்புழு நீக்கம் பண்ணியே ஆகணும். அப்பதான் வந்துட்டு கோழிகள் வந்துட்டு நல்லா வந்துட்டு க்ரோத் ஆகும், வளருங்க. குடற்புழு இருந்துச்சு அப்படின்னா கோழி வளரவே செய்யாது, சீக்கிரமா வந்துருங்க. ரத்த வெள்ளை கழிச்சல், ரத்த கழிச்சல் எல்லாமே வர ஆரம்பிச்சிருங்க. ஸோ கண்டிப்பா நம்ம கோழிகளுக்கு குடற்புழு நீக்கம் பண்ணியே ஆகணும். ஸோ குடற்புழு நீக்கம் எப்படி பண்ணணும் அப்படிங்கறதாங்க நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நம்ம வந்துட்டு நீங்க இங்கிலீஷ் மெடிசன் கொடுத்து பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அல்போமர்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குங்க. இது வந்து விர்பேக் அப்படிங்கிற கம்பெனியோட பிராண்டட் கம்பெனி தான். ஸோ அது அவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ இதுல வந்துட்டு அல்போமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டானிக் சிறப்பு இருக்குங்க, நீங்க இது கொடுக்கலாம். ஸோ இந்த டானிக் வந்து நீங்க எப்படி கொடுக்கணும்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ தண்ணியில கலந்துதான் கொடுக்கணும். ஸோ இதுல வந்துட்டு நீங்க தீவனத்தை கலந்து கொடுக்க முடியாது, தண்ணியில கலந்துதான் இந்த அல்போமர் கொடுக்கணும். ஸோ தண்ணியில கலந்து கொடுக்கும் போது 2 லிட்டர் தண்ணிக்கு நீங்க குறைஞ்சது வந்துட்டு ஒரு 4 மூடி, இந்த கேப்ல பாத்தீங்கன்னா ஒரு 4 மூடி மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மருந்து அதிகமா போனா எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ நீங்க கண்டிப்பா வந்துட்டு இந்த மருந்து நீ கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க டைரெக்டாக கொடுக்கலாங்க. மருந்து கொடுக்குற மாதிரி மட்டும் நீங்க இதை ஸ்டேக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே ஸ்டோர் ஆகி நின்றும், இது பியூர் ஒயிட்டா இருக்குங்க. நீங்க இந்த மருந்து அல்போமர் பாத்தீங்க அப்படின்னா பியூர் ஒயிட்டா இருக்கும், லிக்விடா இருக்கும். ஸோ இந்த லிக்விடை வந்துட்டு நீங்க நல்லா ஸ்டேக் பண்ணிட்டு உங்க வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி கோழிகளுக்கு கொடுத்துடலாம். அதே மாதிரி இது கோழிகளுக்கு கொடுக்கும் போது கோழிகள் வந்துட்டு வேற என்ன தண்ணியும் குடிக்காம பாத்துக்கணுங்க. மருந்து தண்ணியை மட்டும் குடிக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா இந்த மருந்து கலக்கி வச்சுன்னா தண்ணி குடிக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு காலையில் நேரத்தில் நீங்க திறந்து விடும் போதே இந்த தண்ணியை கொண்டு போய் கோழிலுக்கு வச்சிருங்க. வேற என்ன தண்ணியுமே குடிக்காம பார்த்துட்டு இந்த தண்ணியை கொடுங்க. மேய்ச்சல் முறையில் வளர்க்குறவங்களா பார்த்தீங்க அப்படின்னா கோழிகள் வந்துட்டு நிறைய பக்கம் தண்ணி இருக்கனால போய் குடிச்சிட்டு வந்துடும். தோட்டத்தில் வளர்க்குறவங்க, இந்த வீட் சைடு வச்சு வளர்க்குறவங்க அவங்க தண்ணி அதுவே குடிச்சிருங்க. ஸோ அந்த மாதிரி குடிக்கும்போது நம்ம மருந்து தண்ணியை குடிக்காது. ஸோ அதனால என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க இந்த மருந்து மிக்ஸ் பண்ணிட்டு கோழியோ திறந்து விட்டதுமே இந்த தண்ணியை வந்துட்டு டைரெக்டா நீங்க கோழிகள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு உங்க ட்ரிங்கர்ல வச்சு. நம்ம எல்லா வீடியோலயும் சொல்ற மாதிரி நீங்க மருந்து வாங்குறதுக்கு முன்னாடி முக்கியமா நீங்க மேனுஃபேக்சரிங் டேட் பாத்துக்கோங்க. அதோட பேக் சைட்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்போ மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க, எப்போ எக்ஸ்பைரி ஆக போகுது அப்படிங்கிறதும் பாத்துக்கோங்க. எக்ஸ்பைரி ஆன மெடிசன் என்னைக்குமே நீங்க கோழிகளுக்கு கொடுத்துடாதீங்க. அது இல்லாம நீங்க வந்துட்டு இங்கேயே உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கறத கொடுத்துருப்பாங்க. ஸோ அனிமல்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு கொடுக்கணும், எந்தெந்த அனிமல்ஸ்க்கு என்ன மாதிரி கொடுக்கணும். இது கோழிகளுக்கு மட்டும் இல்லைங்க, ஆடு மாடு எல்லாத்துக்குமே கொடுக்கல, கால்நடைகள் அனைத்துக்குமே கொடுக்க வேண்டிய மருந்து தான் இது. ஸோ குடற்புழு நீக்கம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த குடற்புழு கோழிகளை தங்காதுங்க. அப்படி ஒரு வகையில தங்கிருச்சு அப்படின்னா குடற்புழுக்கள் கோழிகளை வளரவே விடாது, அந்த குடலை ஃபுல்லா அரிக்க ஆரம்பிச்சிருங்க. அந்த புழுக்கள் வந்துட்டு நீங்க நிறைய பாத்திருப்பீங்க, ஒயிட் கலர்ல நீளமா இருக்கு, வெள்ளை கலர்ல அந்த புழுக்கள் நீளமா இருக்கும். அந்த புழுக்களை நீக்கம் பண்றதுக்கான மருந்து தான் இது. ஸோ இதுல அல்போமர் அப்படிங்கறது நீங்க மெடிக்கல்ல கேட்டா உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பாங்க. ஸோ இது விர்பேக்கோட பிராண்டட் கம்பெனிங்க. உங்களுக்கு வந்துட்டு இந்த இங்கிலீஷ் மெடிசன் வேணாம், நான் வந்து நாட்டு முருகைகளை கொடுத்து பண்றேன், நாட்டு மருந்து நான் கொடுத்து பண்றேன் அப்படின்னா நீங்க வந்துட்டு பப்பாளி பழம் கொடுக்கலாங்க. ஸோ இந்த மருந்தை நீங்க இங்கிலீஷ் மெடிசன் கொடுக்க தேவையில்லை, அதுக்கு வந்து பப்பாளி பழம் இருக்குங்க. ஸோ நம்ம தோட்டத்துல நம்ம வீட் சைடுல எல்லாம் பப்பாளி மரம் வச்சிருப்போம். அந்த மாதிரி உங்களுக்கு எங்கெல்லாம் கிடைக்குதோ பப்பாளி பழத்தெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு நீங்க கோழிக்கு வச்சிடலாங்க, இது நல்லா சாப்பிடும். ஸோ இந்த மருந்தை வந்துட்டு நீங்க கோழிகளுக்கு இந்த மாதிரி பப்பாளி பழத்தை வந்துட்டு நீங்க டைரக்டா கொடுக்கலாம், மருந்து கொடுக்கறதுக்கு பதிலா. ஸோ பப்பாளி பழத்தை நான் கட் பண்ணி இப்ப கோழிக்கு வைக்கிறோம் பாருங்க எப்படி சாப்பிடுது அப்படிங்கிறது. ஸோ பப்பாளி பழம் ஹியூமன், நம்ம மனிதர்கள் சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லதுங்க. ஸோ அந்த பழம் உங்களுக்கு கிடைச்சா கண்டிப்பா நீங்களும் சாப்பிடுங்க, கோழிகள் கொடுத்தா ரொம்ப நல்லதுங்க. நான் கட் பண்றதுக்குள்ள எல்லாமே வந்துட்டாங்க பாருங்க, இவங்க எல்லாம் இப்போ எப்படி சாப்பிட போறாங்க அப்படிங்கிறதும் பாருங்க. நான் கட் பண்ணி வச்சுட்டேன், வச்ச உடனே எல்லாரும் வந்துருவாங்க. ஸோ பப்பாளியோட விதை ரொம்ப நல்லதுங்க, அதனால வந்துட்டு விதையும் வந்துட்டு அப்படியே வைக்கிறேன். விதையோட வச்சாலும் விதையும் சாப்பிட்டுப்பாங்க. எல்லாம் ரெடியா இருக்காங்க பப்பாளி பழம் போட்டதுமே, பயப்படுறாங்க கொஞ்சம். பப்பாளி பழம் வைக்க வைக்க எப்படி சாப்பிட்றாங்கன்னு பாருங்க. ஸோ இது ரொம்ப சிறந்த முறைங்க. நீங்க நாட்டு மருந்து கொடுத்து பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பப்பாளி பழம் கொடுத்து குடற்புழு நீக்கம் பண்ணலாம். கோழிகளுக்கு அருமையான மெடிசன் இந்த பப்பாளி பழம் அப்படிங்கிறது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க நார்மல் டேஸ்ல எப்ப வேணாலும் பப்பாளி பழம் கொடுக்கலாம். இயற்கையான முறையில் விளையிற பொருட்கள் நீங்க டைரக்டா வந்து கோழிக்கு கொடுத்தா அப்படின்னா கோழிக்கு வந்துட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்கா குடற்புழு நீக்கம் பண்ணி விட்டுருங்க. பப்பாளி பழம் வந்துட்டு பப்பாளி காயெல்லாம் கொடுக்காதீங்க, ஏன்னா அதை கொத்தி சாப்பிட முடியாது. பழமா இருக்கிற இதுல மட்டும் நீங்க கொடுங்க. பப்பாளி பழம் எல்லா சீசன்லயும் கொடுக்கலாங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. பப்பாளி பழம் ரொம்ப சிறந்த மருந்துங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.